வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான வேலைவாய்ப்பு, ஊராட்சி செயலர் அப்படிங்கிறத பணியினுடைய பெயர், 27 வேகன்சி மொத்தமாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன ஊருக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அந்தந்த ஊருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். முதலாவதாக இரவிப்புதூர், பஞ்சலிங்கபுரம், சுவாமித்தோப்பு, இரச்சகுளம், பறக்கை, புத்தேரி, கட்டிமாங்கோடு, பாலூர், நடைக்காவு, கோவளம், செண்பகராமன் புதூர், கடுக்கரை, காட்டுப்புதூர், மாதவளாயம், சகாயநகர், தடிக்காரன் கோணம், இடல், ஆத்திக்காட்டு விலை, எள்ளுவிலை, பல்லம்துறை, மணக்குடி, ஆத்திவிலை, மருதூர்குறிச்சி, சுருளக்கோடு, கொல்லஞ்சி, தேவிக்கோடு, புலியூர் சாலை அப்படிங்கிற இந்த ஊருக்கெல்லாம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ மூணாவது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாருக்கு அந்த வேலைவாய்ப்பு ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்னா, எஸ்சியா, எம்பிசியா, பிசியா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த ஊருக்கு அந்தந்த மக்களுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலி பணியிடத்துக்கு எல்லாமே அந்தந்த ஊராட்சி சேர்ந்த மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினராக இருந்தால் 18-30 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படிங்கிற இந்த கேண்டிடேட்ஸாக இருந்தால் 18-35 வயசுக்குள்ள இருந்தால் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. விண்ணப்பத்து கூடவே நீங்க இன்னும் அடிஷனலா என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கான மாத ஊதியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15,900 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 10/12/2020 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாலை 5:45 நீங்க விண்ணப்பிக்கணும். திரையில வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதன் மூலமாக கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்ல இந்த PDF ஃபைல் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சிருவேன், அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பா உங்களுக்கான பணி துறையில காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில விண்ணப்பிங்க.